please subscribe my channel. Hello friends, welcome to our channel Small Tips. இன்னைக்கு நம்ம ஹோம் ரெமெடிஸ் பத்தி black spots, pimple mark, pigmentation இதெல்லாம் எப்படி கியூர் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா, முத ஒரு வடிச்ச சாதம் எடுத்துக்கிட்டு இது நல்லா குழஞ்சிருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே உள்ள இந்த தோலை சீவிட்டு நான் இப்போ குட்டி குட்டியா கட் பண்ண போறேன். நம்ம இப்போ பொட்டேட்டோவை கட் பண்ணியாச்சு. நான் இதுல பெரிய பொட்டேட்டோவா இருந்ததுனால ஹாஃப் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒருவேளை சின்ன பொட்டேட்டோவா இருந்தா ஒரு பொட்டேட்டோ போதும். கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை மிக்ஸி ஜார்ல போடுறேன். இதுல நான் சாதம் வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஹாஃப் பொட்டேட்டோங்கிறதுனால 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டையும் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல அடிக்க போறோம். இதுல நம்ம பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுனால அது நம்மளுடைய இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறது, இந்த பிம்பிள் மார்க் இதெல்லாத்தையுமே வந்து லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்ல ஒயிட்டா பிரைட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்ப இந்த ரெண்டையும் மிக்சியில அடிச்சிடலாம். இப்ப நம்ம மிக்சியில அடிச்சாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். இப்படி நல்லா மாவாட்டு அரைச்சுங்க. அண்ட் நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் அப்படி வந்து ஒட்டாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கடலை மாவு ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி திக்கா வேணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவு கடலை மாவை நீங்க இதுல ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுல கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். எனக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு. இந்த அளவு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிருக்கனால நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். நான் இப்போ இத கொஞ்சம் என்னோட கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நல்ல சர்க்குலர் மோஷன்ல ஒரு 5 minutes அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. எல்லா இடமுமே கவர் பண்ற மாதிரி உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. இதை இப்படியே ஒரு காயிர வரைக்கும் நீங்க அப்படியே விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இப்போ நான் கையை கழுவிட்டேன். இந்த கையை விட நான் அப்ளை பண்ண கையில ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல பெரிய வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.